செய்யார் அருகே சிப்கார் திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியாணி மற்றும் 500 ரூபாய் பணம் கொடுத்து திமுகவினர் வெளியூரில் இருந்து ஆட்களை இறக்கி போராட்டத்தில் ஈடுபடுத்தியதாக சிப்கார்ட் எதிர்ப்பாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு மேல்மா, தேத்துறை, குறும்பூர், நர்மபள்ளம், நெடுங்கல், அத்தி, வட ஆழப்பிறந்தான், இளநீர்குன்றம், வீரம்பாக்கம், காட்டுக்குடிசை ஆகிய 11 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 3174 ஏக்கர் விளை நிலங்களை விளம்பர திமுக அரசு கையகப்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி 11 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் 126 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். சாலை மறியல், உண்ணாவிரதம், காத்திருப்பு போராட்டம், 11 கிராமங்களில் கருப்பு கொடி கட்டும் போராட்டம், நடைப்பயணம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 20 விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். அவர்களில் 7 விவசாயிகள் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். இதற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து விவசாயிகள் மீது போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டம் திரும்ப பெறப்பட்டது. இந்த நிலையில் மேல்மா சிப்காட் எதிர்ப்பாளர்களை வஞ்சிக்கும் வகையில் ஆளும் கட்சியான திமுகவினர் தூண்டுதலின் பெயரில் மேல்மா கிராம கூட்டு சாலையில் செய்யாறு, வெண்பாக்கம், அணக்காவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை கொடுத்து சிப்காட்டிற்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபடுத்தி நாடகத்தை அரங்கேற்றி வருவதாக சிப்காட் எதிர்ப்பாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 11 ஊர் மக்களும் பட்டினி பசிமா மயில் காத்தினி கையில் எவ்வளவு ஜலமத்து செருப்பா தைக்கிறோம். நேத்து போராட்டம் பண்ணதுக்கு இன்னைக்கு சேர்த்துக்கு வந்து போராட்டம் பண்றாரா? இந்த பாய் பிரியாணிக்கு ஒரு குவாட்டருக்கு அந்த 500 ரூபாய் பணத்துக்கு எங்க ஊராலே கிடையாது. மொத்தம் வெளியூர் ஜனந்தான். ஆதார் கார்டு, சுமார் கார்டு, எல்லா கார்டு எத்தனை வந்து காட்ட சொல்லு, நிரூபிக்க சொல்லு. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாரோ அவளுக்கு என்ன நினைச்சிருக்கிறாளுங்க? அந்த மொத்த ஜனம் வந்துக்குது, என்ன அதுக்கு வர்றாளுங்க சொல்லு பாப்போம். மேல்மா சிப்காட் போராட்டத்திற்கு ஆதரவாக பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றதாகவும், இதில் 11 கிராம மக்கள் ஒருவர் கூட கலந்து கொள்ளவில்லை என்றும் சிப்காட் எதிர்ப்பாளர்கள் தெரிவித்தனர். டிரைவருக்கு 1000 ரூபா தராங்க. எங்களுக்குலாம் எனக்கு 1000 ரூபா உங்களுக்கு 200 ரூபா தராங்களா? என்ன 200? எனக்குலாம் 1000 ரூபா தராங்க, உங்களுக்கு 200 ரூபா தராங்க. சரி சரி, சாப்பாடு பிரியாணி தானே? என்ன தெரியல, எங்களுக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு பிரியாணி குவாட்டர் பேசும். மேல்மா சிப்காட்டிற்கு ஆதரவாக வந்த பெண்கள் அவர்களுடைய நிலத்தை கொடுக்க முன் வருவார்களா என்று கேள்வி எழுப்பிய எதிர்ப்பாளர்கள், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஆகியவற்றை சோதனை செய்தால் அவர்கள் வெளியூர்களிலிருந்து அழைத்து வந்தவர்கள் என்பது தெளிவாகிவிடும் என குறிப்பிட்டனர். அமைச்சர் ஏவா வேலு வைத்திருக்கும் நிலத்தை வழங்கினாலே சிப்காட்டை அமைத்துவிட முடியும் என்றும், ஆளும் திமுகவினர் சிப்காட் திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக அதற்கு ஆதரவு இருப்பது போன்ற மாயையை உருவாக்க குவார்ட்டரும் கோழி பிரியாணியும் 500 ரூபாய் பணமும் வழங்கி வருவதாக சிப்காட் திட்ட எதிர்ப்பாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 11 கிராம மக்களும் அவங்கவுங்க ஊர்ல ஏரி வேலையில இருக்கிறாங்க, அவங்கவுங்க ஊர்ல இருக்கிறாங்க. இப்ப மேல்மா கூட்டோட இருக்கிற மக்கள் எந்த ஊர் மக்கள்? அவங்க என்ன நிலத்துக்காக இங்க வந்து உக்காந்துக்கிறாங்க? அவங்க கிட்ட சரியான ப்ரூஃப் இருக்குதா? துட்டு வாங்கிட்டு 500 ரூபாய் பணம், ஒரு தலைக்கு 500 ரூபாய் பணம் பிரியாணி வாங்கினேன். திமுக ஆட்சிக்காரங்க கொடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. என்னன்னு உட்கார வச்சுக்கிறாங்க? வேண்டும் வேண்டும், எங்களுக்கு சிப்காடு வேண்டும் நீங்க கொண்டு வச்சுங்க. விளை நிலங்களை அழித்து விவசாயிகளை வஞ்சிக்கும் இந்த திட்டத்தை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது.